ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமேக் அ ஹாபி. இன்றைக்கி மார்னிங் பப்புவை ஸ்கூலில் விட்டு வரும்போது பப்புக்கு வந்து ஃபிஷ் வாங்கிறதுக்காக ஃபிஷ் மார்க்கெட் வந்துடணும். ஸோ மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கனா இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ பப்பு ஸ்கூல் போகும்போதே வந்து மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். ஸோ அதனால் இன்றைக்கி மீன் தான் வந்து வாங்கி அவனுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அண்டு இந்த இடத்துல மீன் எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடைக்கும். நீங்கள் பட்டாபிராம் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள். அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ஸோ சேமியா உப்புமா சாப்பிட்டுட்டு தான் வந்து பப்பு ஸ்கூலுக்கு போனார். அண்டு மார்னிங்கே வந்து கீரை கட்டு வந்துருச்சு. ஸோ கீரை தான் வந்து இன்றைக்கி கடைஞ்சிட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து சிறுகீரை, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ கீரையை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சிறுகீரை, அரைக்கீரை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் வந்து இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்க கீரையில் நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரை கடையிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அண்டு தக்காளி ரெண்டையுமே வந்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த கீரையை வந்து பருப்பு போட்டு தான் கடைய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து தோரம்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கேன். முன்னாடியே வந்து தோரம்பருப்பு ஊற வச்சோம். ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா தான் கீரையோடு அது வந்து நல்லா வந்து டக்குன்னு வெந்துடும். இல்லைனா பருப்பு வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், கீரை வந்து சீக்கிரமே வந்துட்டு ஒரு மாதிரி கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து பருப்பு வந்து முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போது ஊற வச்ச பருப்பில் வந்து நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கீரையில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் காரமாக இருக்கும், காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த மிளகா தேவையே கிடையாது. அண்ட் ஒரு நாலு பல் பூண்டு வந்து கீரையில் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. புளி வந்து கொஞ்சமாக, அந்த புளிப்பு இருந்தால் தான் கீரை நல்லாயிருக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு துண்டு வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் மூடி ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கவள மீனும் அதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பாறை மீனும் வாங்கியிருந்தேன். ஸோ கீரை வந்து பப்புக்கு தான் வந்து கீரை கடையில், எங்களுக்கு வந்து மீன் குழம்பு பாறை மீன். ஸோ எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால நான் தான் வந்து சமைச்சு கொடுக்கணும். அதனால் அவங்களுக்கு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் கொடுத்துட்டு பப்புக்கு வந்து கீரை வந்து கடைஞ்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கீரை வந்து அதுக்குள்ளே விசில் வந்துச்சு. ஸோ கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீரைக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆல்ரெடி வந்து மீன் குழம்புலாம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மீன் குழம்புக்கு வந்து குழம்பு எல்லாம் கூட்டி வந்து கொதிச்சுட்ருக்கு, ஃபிஷ் மட்டும்தான் போடணும், அது மட்டும் தான் பேலன்ஸ். அதுக்குள்ளே கீரைக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தை கொடுக்கறதுனால ஒரு காஞ்ச மிளகாவே போதுமானது, அதுவே வந்து கொஞ்சம் நல்ல காரத்தை கொடுக்கும். இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு வந்து பருப்பும் கீரையும் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க. ஸோ கடைய கடைய தான் உங்களுக்கு கீரை வந்து நல்லா மசியும். ஸோ இது ஒரு கையில் கடையவாசி அப்படி தெரியுது, அதுக்கப்புறம் ரெண்டு கை வச்சு நான் கடைஞ்சி முடிச்சுட்டேன். அண்ட் இதுதான் வந்து கீரையோட ஃபைனல் லுக். தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீரை நிறைய குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கீரை தான் வந்து நிறைய வச்சுருக்கேன். அண்ட் அவ்வளோதான், கீரை கடையில் ரெடி. இப்போ இதை எடுத்துகிட்டு தனியாக வச்சிட வேண்டியதான். அண்ட் அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கவள மீன் எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம். ஸோ போட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஸோ ஒரு ரெண்டு பீஸ் வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த பாறை மீன்லேருந்து குழம்புலேயே போட்டுடுறேன். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரைட் ஃபிஷ் சாப்பிடக்கூடாது, அதனால் வந்து குழம்புல ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அதனால தான் வந்து பாறை மீனும் அதில் ஆட் பண்ணுறேன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அண்ட் அவ்வளோதான், குழம்பு கொதிச்சு இறக்குனா முடிஞ்சிடுச்சு நம்மளோட மீன் குழம்பு. அண்ட் ஒரு வழியாக ஒரு ஒன் ஹவருக்குள்ளே வந்து சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அண்ட் எங்கள் அத்தை மாமாக்கும் வந்து பார்சல் ரெடி பண்ணியாச்சு கீழே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. மீன் குழம்பு அண்டு சாதம் அவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து கீரை கடையல், மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அண்டு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மீன் வயல் வந்து மறுநாள் வந்து இட்லி பண்ணுறதுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி இட்லி தான் பண்ண போகிறேன். ஸோ அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கவுனி அரிசியோட ப்ரைஸ் வந்து 80 ரூபீஸ் வந்து அரை கிலோ. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கினேன். அண்ட் இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பப்புக்கு கொடுக்கலாம். அண்ட் நம்மளும் சாப்பிட்றது ஹெல்தி தான், அதனால் வந்து கவுனி அரிசியில் வந்து இட்லி பண்ண போகிறேன். நான் வந்து எப்போவுமே வந்து ஒயிட் ரைஸ் இட்லி மட்டும் பண்ண மாட்டேன், ரெட் ரைஸ் இட்லி பண்ணுவேன். அண்டு கருப்பு கவுனி ரைஸ் இட்லி அண்ட் கம்பு ராகி இது எல்லாத்தையுமே வந்து நான் இட்லி தோசையில் தான் ஆட் பண்ணி பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து அவனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ செப்பரேட்டாக இருந்தால் அவன் சாப்பிட மாட்டான், அதனால தான். அண்ட் இது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கருப்பு கவுனி ரைஸ் இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா.
அண்ட் பப்புக்கு சாதம் ஊட்டிட்டு நானும் வந்து சாப்பிட உக்காந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லஞ்ச் மெனு. ஸோ கீரை, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் இன்றைக்கி லஞ்ச் சூப்பராக முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.